பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் தாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இவற்றை நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது ஏனப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய் சந்தோஷம் உலக பொருட்களில் இல்லை உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது நிம்மதி நீ கை நீட்டி உதவி செய்வதால் மட்டும் வருவதில்லை மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும் என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே ஏனெனில் அது வெளியில் இல்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வுகளை உனக்குள் நிகழ்த்துகிறேன் அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன பக்குவம் என்றால் என்ன அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும் அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏணியாக பயன்படும் எதற்கும் கலங்காதே அஞ்சாதே ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பும் உறுதி அதுபோல நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடு பொறுமையோடு வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளைய சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை கலங்காதே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது தொட்டது பொன்னாகும் நேரம் ஒரு நாளும் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நாட்களை எண்ணிக்கொண்டிரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் பெரும் செல்வந்தர் ஆகப் போகிறாய் காத்திரு கலங்காதே மகிழ்ச்சியாக இரு என் வாக்கு பொய்யாகாது துன்பத்தை கண்டு களைத்து விட்டேன் எழுந்து நிற்க முடியவில்லை என்று தோல்விக்கு நீயே உன்னை அழைத்து செல்கிறாயே உன்னால் முடிந்த அளவு போராடு என்று கூற மாட்டேன் உன் மனம் திட்டமிட்ட லட்சியத்தை முடிக்கும் வரை போராடு தற்போதைய துன்பத்தை நினைத்து வருந்தாதே உனக்கான வருங்காலம் பொக்கிஷமாய் அமையப் போகிறது என்ற ஒன்றை மட்டும் மறவாதே எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்திரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் மனம் நிறைந்த வாழ்க்கை பெறுவாய் உன் கோரிக்கைகளுக்கு நான் செவிசாய்க்கவில்லை நிராகரித்து விட்டேன் என்று நினைக்காதே நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் நீ உன் கவலையை விட்டுவிட்டு உன் லட்சியத்திற்கான பணியை மட்டும் அதாவது உன் கடமையை நீ செவ்வனே செய்து வா உலகில் பிரச்சனைகள் எதுவானாலும் எப்பொழுது வந்தாலும் அதை அனைவரும் கடந்துதான் போக வேண்டும் இதில் நீ மட்டும் விதிவிலக்கல்ல நடந்தது எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்வில் உன் லட்சியத்தை அடைய என்ன செய்யலாம் என்பதை பற்றி மட்டும் சிந்தனை செய் உனது ஏமாற்றமான துயரமான சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வா உன் கஷ்டங்களுக்கான முடிவு காலம் நெருங்கிவிட்டது உன்னை நான் என் கைப்பிடித்து அழைத்து செல்கிறேன் அது கரடுமுரடான பாதையே
ஆனால் அதுவே உன்னை வாழ்க்கையில் உச்சத்தையும் அடைய வைக்கும் வெற்றி பாதை. நீ எதிர்பார்க்கும் சந்தோஷமான மனம் நிறைந்த வாழ்க்கையை கூடிய விரைவில் வாழ்வாய். அது நிச்சயம் நிறைவேறும். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும். ஒரு ஒரு நாளும் விடியும் பொழுது நமக்கான விடியலாய் இருக்குமா என்று நீ ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கிறாய். என்று இந்த நிலை மாறும். ஏன் என்னை இவ்வளவு சோதனை செய்கிறீர்கள்? எனக்கான காலம்தான் எப்போது? துச்சமாக நினைப்பவர்கள் மத்தியில் நன்றாக வாழ வேண்டும் என்று நீ என்னிடம் முறையிடுவதை நான் அறியாமல் இருப்பேனா? உன்னுடைய கர்மாக்களை குறைக்கவே நான் உன்னை இவ்வளவு சோதனை செய்கிறேன். விரைவில் உன் கர்மாக்களை துணியில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை போல் எரித்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைத்து உயர்த்துவேன். கலங்காதே. ஏன் இவ்வளவு அவசரம்? உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய். நீ நினைத்தது நடக்கவில்லை. நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே. என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வா. முதலில் நடப்பவை அனைத்தும் நல்லதற்கே என்று நினை. நீ நிச்சயம் பூரண ஆசீர்வாதம் பெறுவாய். நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றை எல்லாம் துச்சமாக நினை. என் மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். பதற்றப்படாதே, பயப்படாதே. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயம் உன்னை தேடி வரும். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நற்பெயருடன் எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை இருப்பேன். மனிதனாக பிறந்தாலே கர்ம வினை பலனை அனுபவிக்க வேண்டும். இந்த கர்மாவை மனதார ஏற்க வேண்டும். நீ செய்த கர்மா உன் மூலமாகவே நிவர்த்தி செய்ய வேண்டும். நான் என்னும் அகங்காரம், ஆணவம் உன்னை கர்மாவிலிருந்து விடுதலை தராது. நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதில் யார் மனமும் பாதிக்கப்படாமல் நல்லோர் இதயங்களில் பதிய வேண்டும். இல்லறவாசிகள் தங்கள் குடும்ப பாரத்தை ஏற்று நல்லறம் போதித்து உங்கள் கடமைகளை திறம்பட முடிக்க மனதை நற்சிந்தனையால் நிரப்ப வேண்டும். உன் முன்னால் இருப்பவன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்வதை விட நீ நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்ந்து வா. அனைத்தும் அறிந்தவர்கள் இவ்வுலகில் இல்லை. படிப்பு உன் தரத்தை உயர்த்தும். சத்திய தர்மம் உன்னை இறைத்தன்மைக்கு அழைத்து செல்லும். இறைவனை தேடி அலையாதே. இருக்கும் இடத்தில் நீ அறிய முயற்சி செய். வாழும் வரை நீ எடுக்கும் முடிவே நிரந்தரம். அதில் சத்தியம் ஒளிரட்டும். இதுவே இறைநாட்டம். கோடி செல்வம் வந்தாலும் அது உன்னை விட்டு விலகினாலும் மனம் கலங்காதே. தாய், தந்தை, மகன், மகள், அண்ணன், தம்பி, மனைவி, கணவன், உற்றார் உறவினர், நண்பர்கள் எல்லாம் நீ வாழும் வரைதான். எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை அறி. அவர்களிடம் அன்பு கலந்து பழகிக்கொள். அவர்களிடம் உண்மையாக வாழ்ந்துவிடு. இயற்கை உனக்கு கொடுத்ததை ஒரு நாள் பறித்து கொள்ளும். இயற்கை தாய்க்கு மரியாதை செலுத்து. உன் கடமை உணர்வை என்றும் மனப்பூர்வமாக உண்மையுடன் அறிந்து செயல்படுத்தி வா. எது உன்னை நோக்கி வந்ததோ மனதார ஏற்று அதை வைத்து வாழ்ந்துவிடு. மனதில் கற்பனை வளர்த்து ஏகபோக வாழ்க்கைக்கு முற்படாதே. எதுவாயினும் அது உன் கர்மாப்படியே நடக்கும். இதை நம்பு. நீ நல்லவன் என்பதை உன் மன
மனம் ஊர்ஜிதம் செய்யும் வரை போராடு, சத்தியம் கொண்டு வென்றுவிடு. நான் இருக்கிறேன், நம்பிக்கையோடு இரு, நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு போகப் போகிறாய். நான் இருக்கிறேன் நிழலாக, என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.